வணக்கம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ட்ரிப்பில் வந்து தோலை உரிச்சாச்சு, முடிஞ்சு போகுது. நண்பர்களே பாருங்கள் எவ்வளோ டைங்க. நண்பர்களே பாருங்கள், கடைசி தோலுக்கிட்ட வரைக்கும் இருக்குது உரிக்கிறது. அடித்து முடிச்சுன்னா அது டைரக்டர் க்ளீனிங் கட் பண்ணுறது தான். ரொம்ப கஷ்டம் உரிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கேட்கஸ் உரிக்கிறப்ப எவ்வளோ கறி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அப்படியே வந்து ஆட்டுக்கறி எட்டும் இருக்குது, கொஞ்சம் கூட அந்த குழப்பம் கிடையாது. பட் இது வந்து கெடுதல்னு சொல்கிறாங்க. கேட்ரஸ் வந்து கேன்சர் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நாங்கள் அதிகம் யூஸ் பண்ண மாட்டோம். இது எப்படி இருக்குன்னு பார்க்குற வேண்டி வாங்கணும். அது குளத்தில் கிடச்சிது பாருங்கள், கறி பாருங்கள். அப்படியே தண்ணியில் போட வேக குழம்பு வச்சாலும் கரையவே கிடையாது, அவ்வளோ கெட்டியாக இருக்குது கறி. ரொம்ப ஹார்டான இது. கறி பிரிச்செல்லாம் நல்லாயிருக்கு. ரெண்டு பிரச்சனை என்னென்னா, இது வந்து நல்லதில்லை அப்படிங்கிறாங்க, உடம்புக்கு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. க்ளீன் பண்ணிடலாம், நான் சாப்பிட்டுக்கணும். டைம் ஆகிடும், குளத்தில் போயிடுது. பண்ணையில் குளத்தில் இயற்கையாக வந்ததுன்னு நினைக்கிறேன். எப்படியோ வந்துருச்சு. ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு போடையில் கொஞ்சம் கூட களையிறதே கிடையாது, தோல் உரிச்சதுமே. ஸோ எந்தளவுக்கு ஹார்டு இருக்குன்னு பாருங்கள். தண்ணிக்குள்ளே இருக்கிறது எடுக்கலையில, அது அது பாப்பா கேட்டாலும் அதுக்கு அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபினிஷு. கத்தி வந்து ரொம்ப இதாக இருக்குதுன்ட்டு ஹார்டாக இருக்குன்ட்டு சொன்னார். அது ஆணுக்கள் வேணும்ண்ணா பாருங்க. வேலைய வந்து பாருங்க, சூப்பராக கொஞ்சம் கூட அந்த ஒயிட்டான கொழுப்பு கிடையாது. குழம்பு வச்சாலுமே கொஞ்சம் 2 கொசி 3 கொசி வரணும்னு நினைக்கிறது. அந்தளவுக்கு வந்து ஹார்டாக இருக்குது. இதுவே வேலைக்காட்டாக இருக்கு. அப்புறம் வரங்களுக்கெல்லாம் வெட்டி கொடுக்கும்போது வெயிட்லெஸ், ரொம்ப வெயிட்லெஸ் அந்தளவுக்கு. ரொம்ப வெயிட்டாக கூட வெயிட்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.